போங்க. மறவாதீர்கள் வாக்காள பெருமக்களே, மறவாதீர்கள், மறவாமல் திரும்பி நில்லுங்க. திரும்பி நிக்கிற இடத்துல இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், இது என்னுடைய முக்கியமான உதவிக்கருத்தாக நான் செயல்படுவேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருவள்ளூர் நகரில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி சார்பும், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தாய்மார்கள், நன்றி. அன்றைக்கு அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணியான வணக்கங்களை திருவள்ளூர் நகர வியாபாரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், படித்தவர்கள், நடுநிலையாளர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கடந்த 20 நாட்களாக மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்கள், கிராம மக்கள், நகர மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் அன்பான பணியான வணக்கங்களை உங்கள் மலர் பாதங்களில் காணிக்கையாக்கி, இன்னும் 2 நாட்கள் தேர்தலுக்கு இருக்கிறது. கடந்த 20 நாட்களாக காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி பகுதி கிராமம் கிராமமாக சென்று, பிறகு 2 மணி வரை தேர்தல் நிலவரங்களை பேசி, 2 மணி நேரம், 3 மணி நேரம் மட்டுமே ஒரு நாளைக்கு தூங்கி, இந்த 20 நாட்கள் அவ்வளவு கடுமையான பிரச்சாரம் செய்தாலும் மக்களுடைய அமோக வரவேற்பு, மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய பல்வேறு ஆறுதல்கள், ஒப்புதல்கள் எல்லாம் எனக்கு மிகவும் செம்பூட்டுவதாக அமைந்தது என்பதை நேரத்தில் உங்கள் பாலங்கள் பணிந்து பணியும் போல தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இருக்கின்ற நான், 2006 தேர்தலிலும் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறேன். அன்றைய தினம் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மீண்டும் 2011 தேர்தலில் இதே திருவள்ளூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு இந்த தொகுதி மக்கள் மிக அதிகப்படியான வாக்குகளை, கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் அதிகமாக என கருத்து என்னை வெற்றி பெற வைத்தது. அந்த 5 ஆண்டுகள் இந்த தொகுதி மக்களுக்கு, திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொகுதி மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக, தொகுதி மக்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக, தொகுதி மக்களுடைய பணிகளை செய்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். இப்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு, இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் அனைவரும் உங்களோடு யார் தொடர்பில் இருப்பார், உங்களுக்கு யார் பணி செய்வார்கள் என்பதை ஆய்வு செய்து, அதற்கேற்ற போல செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் இரட்டையிலே வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு பாலம் பணிந்து பயணம் போல கேட்டுக் கொள்கிறேன். நான் 2011-16 காலகட்டத்தில் அமைச்சராக பணியாற்றி பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகளோட தொடர்பு, அதையெல்லாம் திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு பணிகளாக, வேலைகளாக மாற்ற முடியும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய அனுபவம் இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு வேலை செய்கின்ற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். எனவே தொகுதி மக்கள், நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருந்து, இன்றைக்கு எதிர்கட்சிக்கு இந்த திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்துவிட்டு, அவர்கள் பல்வேறு பொய் பிரச்சாரங்களை இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக, அதே போல பத்திரிகைகள் மூலமாக பரப்புகிறார்கள். எதையும் யாரும் நம்ப வேண்டாம். திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவேன். 5 ஆண்டுகள் உங்களுக்கு வேலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள். இன்றைக்கு திருவள்ளூர் தொகுதி மக்களுடைய தேவைகள் என்ன, இளைஞருடைய தேவைகள் என்ன, படித்தவர்களுடைய தேவைகள் என்ன, அதே போல இந்த பகுதியில் வியாபாரிகளுடைய தேவைகள் என்ன, தொழிலாளருடைய தேவைகள் என்ன, அதே போல மத்திய மாநில அரசு வேலை செய்கின்ற பணியாளருடைய தேவைகள் என்ன, அதே போல விவசாயிகளின் தேவைகள் என்ன, இன்றைக்கு போக்குவரத்து வசதிக்கு என்னென்ன தேவை, போக்குவரத்து நெருக்கடி இந்த திருவள்ளூர் இருப்பதற்கு என்ன, சுற்று வெளிவட்ட சாலை, இப்படி பல திட்டங்களுக்கு வழிமுறைகள், திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை என்னிடம் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. திருவள்ளூர் நகரத்தில் இருக்கின்ற 27 வார்டுகள், கடம்பத்தூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற 43 ஊராட்சிகள், திருவிழாநாடு ஒன்றியத்தில் இருக்கின்ற 35 ஊராட்சிகள், பூஞ்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற 23 ஊராட்சிகள், சேலை ஒரு ஊராட்சி, திருவள்ளூர் ஒன்றியம், இப்படி 102 ஊராட்சிகளுக்கும், திருவள்ளூர் நகரத்திற்கும், திருவள்ளூர் நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய வசதிகள், அதே போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, கிராமங்களில் விவசாயிகளுக்கு நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம், அதே போல நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்கு, விவசாய உற்பத்தி பொருளை கொண்டு வருவதற்கு தேவையான வாகன வசதி, போக்குவரத்து வசதி, அதே போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிற்சாலையில் பெறுவதற்கான வசதிகள், இதையெல்லாம் என்னால்
நிச்சயமாக செய்து தர முடியும். அதற்கான திட்டங்கள் என்னிடம் தெளிவாக இருக்கிறது, திட்டங்களை செயல்படுத்துகின்ற வழிமுறைகளிடம் தெளிவாக இருக்கிறது. இதையெல்லாம் வருகின்ற 5 ஆண்டுகளிலே மிக சிறப்பாக திருவள்ளூர் தொகுதி மக்கள் பாராட்டுகின்ற வகையில் திருவள்ளூர் தொகுதி இந்திய அளவிலே தமிழக அளவிலே முதன்மையான தொகுதி என்று என்னால் மாற்றி காட்ட முடியும். உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய ஆதரவோடு வியாபாரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்று சொன்னாலும் சரி, திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் என்று சொன்னாலும் சரி, அதே போல இளைஞர்களுக்கு விளையாட்டு திடல், விளையாட்டு மைதானம், விளையாட்டு பயிற்சிகளை மேம்படுத்துவது, விளையாட்டு திறமைகளை மேம்படுத்துவது, இப்படி ஒவ்வொரு துறைதோறும் இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதே போல பிளஸ் டூ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதே போல சுற்றுவட்டார பாதை வழிபாதை, இங்கே ரயில் நின்று செல்வதற்கு திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று செல்வதற்கு ஏற்பாடுகள், இப்படி பல திட்டங்கள், இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கிறோம், இப்படி பல விஷயங்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிறோம். மினி கிளினிக், 8 மினி கிளினிக் திருவள்ளூர் தொகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்கள் மக்களுக்காக கடந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திலேயும் 5 ஆண்டுகளில் திருவள்ளூர் திட்டத்திற்கு தெளிவான திட்டங்கள், பார்வைகள், நோக்கம், செயல்படுத்தும் வழிமுறைகள் அத்தனையும் எழுதியிருக்கிறது. அத்தனையும் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவ மக்களுக்கு கலரை தோட்டம், முஸ்லீம்களுக்கு கபர்ஸ்தான், இதுவும் எனக்கு தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கிறேன். எந்த தரப்பு மக்களும் பயன்படுகின்ற வகையிலே தான் நான் செயல்படுவேன் தவிர, யாரும் பாதிக்கின்ற வகையில் சின்ன துரும்பு கூட என்னால் இந்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு பணி செய்கின்ற சட்டமன்றத்தில் நான் இருப்பேன் என்ற நேரத்தை உறுதி கூறி நீங்கள் அனைவரும் மறக்காம வாக்களியுங்கள். இருப்பவர்கள் 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 மாணவர்களுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி, கழக நிர்வாக கூட்டணி நிர்வாகத்துக்கு நன்றி. கடந்த 20 நாட்களாக மிக சிறப்பான வரவேற்பு அளித்த அத்துணை கிராம மக்கள், நகர மக்கள், கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தாய்மார்கள், நன்றி மலர்களை உங்கள் பாதங்களில், திருவள்ளூரின் பாதங்களை காணிக்கிறேன், பாதங்களை காணிக்கிறேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இருப்பவர்களை இருப்பவர்களை இருப்பவர்கள் திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு நன்றி, 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 நன்றி. இருப்பவர்களை இருப்பவர்களை நன்றி, நன்றி. இருப்பவர்களை இருப்பவர்களை நன்றி. திருவள்ளூர் தொகுதிக்கு நன்றி, தொகுதி மக்களுக்கு நன்றி, தொகுதி மக்களுக்கு நன்றி.